அத்தியாவசிய அப்ளிகேஷனாக வாட்ஸ்அப் மாறியிருக்கும் சூழலில் வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன் ஸ்கேம் குறித்த விழிப்புணர்வு அவசியமாகிறது. வாட்ஸ்அப் கணக்கை துவங்குவதற்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு எனப்படும் ஓடிபி பின் கட்டாய தேவையாக இருக்கும் சூழலில் வாட்ஸ்அப் அல்லது பேஸ்புக் மூலமாக யாரோ ஒருவர் ஒரு குறுஞ்செய்தியை உங்களுக்கு அனுப்புவார். அதில் ஒரு ஓடிபி தவறுதலாக உங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த ஓடிபி தன்னுடைய கணக்கிற்குள் நுழைவதற்கானது எனச் சொல்லி அவர் உங்களிடம் அந்த 6 இலக்க ஓடிபி எண்ணை ஃபார்வர்ட் செய்ய சொல்வார். அவரை நம்பி நீங்கள் அதை ஃபார்வர்ட் செய்துவிட்டால் உங்களுடைய வாட்ஸ்அப் கணக்கின் ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் அவரால் ஹேக் செய்யப்படும். அதன் பின்னர் உங்களுடைய வாட்ஸ்அப்பிற்கு வரும் அனைத்து SMS மற்றும் புகைப்படங்களை நீங்கள் பார்ப்பது போல நேரடியாக அவராலும் பார்க்க முடியும். சிம்பிளா சொல்ல போனா உங்களோட போனோட க்ளோன் வந்து அவங்க காப்பி கிடைச்சிடும். ஸோ நீங்கள் ஃபோனில் என்ன வச்சுருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்றது காப்பி கிடைச்சிடும். ப்ளஸ் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்றதையும் தெரிஞ்சிடும். நீங்கள் ஃபோன் பண்ணி யாருக்கிட்ட பேசி அந்த கால் தான் லிசன் பண்ணுறதுன்னு கிடையாது. உங்கள் மைக்கை லிசன் பண்ண ஆரம்பிச்சதுன்னா, நீங்கள் ஃபோனை சும்மா வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் என்ன வேறு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்றது அந்த மைக் மூலியமாக லிசன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன் ஸ்கேமில் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கவும் உங்களுடைய வாட்ஸ்அப் கணக்கின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் 2-step வெரிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் செய்து கொள்ள வாட்ஸ்அப் நிறுவனம் பரிந்துரை செய்துள்ளது. அதாவது வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓபன் செய்ததும் மேலே உள்ள 3 புள்ளிகளை அடையாளமாக கொண்ட மெனுவை கிளிக் செய்யுங்கள். அதில் வரும் செட்டிங்ஸ் ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள். அதற்குள் அக்கவுண்டை தொடர்ந்து 2-step வெரிஃபிகேஷனை கிளிக் செய்து எனேபிள் ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் ஒரு பின் எண்ணை அமைக்க வேண்டும். இதை எனேபிள் செய்த பிறகு நீங்கள் அல்லது வேறு யார் வேண்டுமானாலும் வாட்ஸ்அப் கணக்கிற்குள் நுழைய வேண்டும் என்றால் இந்த பின்னை கொடுக்க வேண்டும். மேலும் பிரைவசி செட்டிங்ஸை பாதுகாப்பாக இருக்கும் வகையில் மாற்றிக்கொள்ள வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் அறிவுறுத்தியுள்ளது. வாட்ஸ்அப்பின் செட்டிங்ஸில் மெனுவில் இருக்கும் பிரைவசி ஆப்ஷனில் உங்களுடைய டிஸ்பிளே பிக்சர், ஸ்டேட்டஸ் போன்றவற்றை யாரெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய தொடர்பு பட்டியலில் இல்லாதவர்கள் பார்க்க அனுமதிக்காதீர்கள். வாட்ஸ்அப் வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி இருக்கிற சாஃப்ட்வேரே கிடையாது. முதல்ல அதுலேருந்து அப்ளிகேஷனே கிடையாது. முதல்லேருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து உங்கள் நம்பரோட டேக் ஆகிறது இல்லை. அதாவது எப்படின்னா லைக் நம்பர் மீன்ஸ் உங்கள் சிம் கார்டோட டேக் ஆகிறது இல்லை. சிம் நம்பரோடையோ இல்லை மொபைலோட ஐஎம்இ நம்பரோடையோ டேக் ஆகிறது கிடையாது. அது டேக் ஆகிறது ஒன்லி உங்கள் மொபைல் நம்பரோடு தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுறேன். வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுற ஒரு மொபைல் நம்பர் கேட்கும். நான் உங்களோட மொபைல் நம்பர் அதில் கொடுக்குறேன். கொடுக்கும்போது அது ஓடிபி வரும், உங்களுக்கு வரும். நான் உங்கள் ஃபோன் பக்கத்தில் இருந்தால் எடுத்து ஓடிபி மட்டும் பார்த்துட்டு நான் இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் பண்ணேன் அப்படின்னா நான் யாருக்கு சேட் பண்ணாமல் உங்கள் நம்பர் தான் வரும். என்னதான் நாம் டெக்னாலஜி மூலம் பாதுகாப்பை பலப்படுத்தினாலும் திருட நினைப்பவர்கள் ஏதோ ஒரு வழியை கண்டுபிடித்துக் கொண்டே தான் இருக்கிறார்கள். அதற்கான இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பத்தை புறக்கணித்துவிட முடியாது. ஆனால் ஏமாற்றும் கும்பலிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் வாட்ஸ்அப் உள்ளிட்ட அப்ளிகேஷன்களை பயன்படுத்தும் போது கூடுதல் கவனத்துடன் செயல்பட துறை சார்ந்த வல்லுநர்கள் வலியுறுத்துகின்றனர். வாட்ஸ்அப் டிபியில் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ வைக்காதீங்க. வாட்ஸ்அப் டிபியில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா லைக் அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ இல்லை வந்து அவங்க குழந்தைங்களோட எடுத்த ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வைப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் வாட்ஸ்அப் நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறீங்க மாதிரி உங்கள் இன்ஸ்டால் பண்ணோடனே உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாருக்குமே வந்து யாரெல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க அந்த லிஸ்ட் உள்ளே கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு கிரிமினலும் உங்களோட நம்பரை சேவ் பண்ணாங்க அப்படின்னும் போது உங்களோட ஃபோட்டோ உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ உங்கள் கைக்கு போகும். ஸோ அப்படி போகும்போது அது எப்படி வேணால் அவங்க மிஸ்யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த வாட்ஸ்அப் டிபியில் உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ வைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபோட்டோ கூட நீங்கள் வைக்காமல் இருந்தீங்கன்னா பெட்டர்.